தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. இந்த ஆராசா என்ன சொன்னார்னா, அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, மெத்த பணி உண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்க முதல்வரும் இருக்காரு, எங்க முதல்வர் உட்பட நாங்கெல்லாம் அண்ணா வழியில பயணிக்கிறோம், எங்களை பெரியார் வழியில பயணிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு ஆராசா வந்து மெத்த பணிவோடு கேட்டாரு. தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும், உடைக்கணும், அப்படி ஏதாவது பிரிச்சா உடைத்தால் நாம் வந்து ஏதேனும் அங்க முன்னேறி விடலாம் அப்படின்னு பாஜக நினைக்குதோ. மாநில சுயாட்சி அப்ப கபலீகரம் ஆயிட்டு இருக்கு. மாநில சுயாட்சியை காலில் போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க அமித்ஷா மோடி, சரியா? நிச்சயமா மாநிலங்களை பிரிக்கிறதுல அமித்ஷா மோடி உறுதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு ஓங்கி ஒழித்தது. இன்னைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க திமுக. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்றதுதான் ஆராசாவினுடைய ஆதங்கம். அதை சொல்றாரு, மோடி அமித்ஷா காலத்து பாஜக வேறு, அத்வானி வாஜ்பாய் காலத்து பாஜக வேறுன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே. வேறுதான், சோனியா காந்தி கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோத்தம் போறது, ஆர்எஸ்எஸ் மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை, தேசபக்தர்கள் மானத்தை காப்பாத்தினது மோடி தான். ஸ்டாலின் மேல மோடிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்காக டிகே சிலங்கம் பேசுறது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப சர்வாதிகாரத்தனம்னு சொல்லுங்க, மோடி அமித்ஷாவின் சர்வாதிகாரத்தனம்னு சொல்லுங்க. இவர் நயினார் நாகந்தன் அந்த டோன்ல தான் சொல்றாரு, நாங்க நினைச்சா எதனாலும் பண்றோம் அப்படின்றாரு அவரு. இப்போ அது என்ன டோன் அது? அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை எல்லாரும் தங்கள் லாபத்துக்கு தான், அதிகார துஷ்பிரயோகத்தோடு செய்ய போறாங்களா இல்ல மக்கள் கிட்ட கருத்து கேட்க போறாங்க? மக்கள் எதிர்பார்க்கறாங்களா ரெண்டா பிரிக்கட்டும், நமக்கு நிர்வாக வசதி வேணும், எங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்னைக்கு போகணும்னு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எங்கயாவது பிரச்சனை எழுந்திருக்கா சொல்லுங்க பாக்க. பாஜக பொறுத்தளவுல இன்னைக்கே கொங்கு பிரிச்சாலும் எடப்பாடி கையில கொடுக்கணும் அந்த கவர்மெண்ட். மொழிக்காக இங்க வந்து தீக்குளித்த வரலாறு இருக்குது, மொழிக்காக மொழி எதிர்ப்புல வந்து போய் தண்டவாளத்துல தலை வைத்த வரலாறு இருக்குது. இந்த வரலாறு எல்லாம் திமுகவுக்கு தானங்க லாபம் வந்திருக்கு, பாஜகவுக்கு லாபம் வரல. தமிழ்நாட்டை ரெண்டா பிரிப்பதற்கான சாத்தியம் இருக்கா? முதல்ல பீகார் ரெண்டாவது பிரிக்கான சாத்தியம் இருந்ததா? உத்தரகாண்ட் தனியா பிரியதுக்கான சாத்தியம் இருந்ததா? சத்தீஸ்கர் தனியா பிரியதுக்கான சாத்தியம் இருந்ததா? அதே மாதிரி பிரிக்கிறதுக்குள்ள அதிகாரம் இருக்கு, பிரியலாம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். எஸ், திரு ஆர் ஆசா அவர்கள், இந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கான ஒரு மாநாடு ஒன்று நாமக்கல்ல நடந்தது. அங்க பேசுனது மிகப்பெரிய பேசு பொருள். அதற்கு எதிர்வாதமா பாஜகவினர் நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டையே ரெண்டா பிரிக்கணும், உடைக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரு ஆர் ஆசா என்ன சொன்னாருன்னா, மெத்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், மாநில சுயாட்சி கொடுங்க, மாநில உரிமை கொடுங்க, அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, மெத்த பணி உண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், எங்க முதல்வரும் இருக்காரு, எங்க முதல்வர் உட்பட நாங்கெல்லாம் அண்ணா வழியில பயணிக்கிறோம், எங்களை பெரியார் வழியில பயணிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு ஆர் ஆசா வந்து மெத்த பணிவோடு கேட்டாரு. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர், அவர் வந்து நேற்றுக்கு சொல்றாரு, ஆராசாவுக்கு அந்த ஆசை இருந்தா ஏன் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும்னு ஆசை இல்லையா? 117 பிரிக்கலாம், விடுங்க, பிரிக்கிற இடத்துல நாங்க இருக்குங்க, மோடி நினைச்சா முடிச்சிருவாருங்க அப்படின்றாரு. இது என்ன மாதிரி ஒரு எண்ணப்பாடு? ஏற்கனவே அந்த கொங்கு மண்டலம் எல்லாம் பேசி அதை ஒரு விவாதமாக்கினது அவங்க தான். தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும், உடைக்கணும், அப்படி ஏதாவது பிரிச்சா உடைத்தால் நாம் வந்து ஏதேனும் அங்க முன்னேறி விடலாம் அப்படின்னு பாஜக நினைக்குதோ? ஆராசா எப்போ கேட்டிருக்கணும்னா, இவங்க சப்போர்ட்டில் மத்திய அரசு இருந்தது இல்லையா, மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா, அப்போ கேட்டிருக்கணும் மாநில சுயாட்சியை. இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, அப்போ கேட்டிருக்கணும். வாஜ்பாய் இருந்தார் இல்லையா, அப்போ கேட்டிருக்கணும். இப்போ பொறுப்பு கவுனரை போட்டு ஜெயலலாமையாரே பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலாமையாரையே வெள்ளமா சத்திரியான்னு ஒரு சத்திரியா முன்னாடி பரிதாபமாக நிற்க வச்சு ஆப்சிக்யூஸா பிஹேவ் பண்ண வச்சு மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலான்னு சொல்லக்கூடிய லெவலில் ஜெயலலிதாவுக்கு 37 எம்பியே சூப்பர் ஃப்ளோஸ். ஸ்டாலினுக்கு எம்பியை வச்சா மோடி நிற்கிறாரு. இவங்க கேட்கக்கூடிய மாநில சுயாட்சிக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இல்லவே இல்லை. இது சூப்பர் மாநில சுயாட்சி அப்போ கபலீகரம் ஆகிட்டு இருக்கு. மாநில சுயாட்சியை காலில் போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க அமித்ஷா மோடி, சரியா? நிச்சயமா மாநிலங்களை பிரிக்கிறதுல அமித்ஷா மோடியும் உறுதியாக இருக்கிறாங்க. மோடி ஸ்டாலினை மதிக்கிறாரு, அதனால தான் கொங்கு மாநிலம் இன்னும் பிரிக்காமல் அப்படியே இருக்குது. ஸ்டாலினுக்கு ஆளுமையில் இருக்கக்கூடிய கொங்கு மாநில பகுதியும் தமிழ்நாட்டோட இருக்கக்கூடிய கொங்கு மாநில பகுதியும் ஸ்டாலினுக்கு ஆளுமையிலே இருக்கட்டு. ஸ்டாலின் எமர்ஜென்சி ஏற்ற திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்க மகன், அவர் தந்தை எமர்ஜென்சி ஏற்றினாலேயே கைது செய்யப்பட்டவர்லாம் ஸ்டாலின் மேலே இந்துத்துவா அந்த இதே இந்த புள்ளியும் தாண்டி ஒரு நன்மதிப்பு மோடிக்கு உண்டு. அந்த மதிப்பிலையும் என்ன இருந்தாலும் ஸ்டாலின் வந்து சூப்பர் ப்ளோஸ்னாலும் தமிழ்நாட்டில் 25 எம்பியை கண்ட்ரோல் பண்ண முடியக்கூடியவர், இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால் ஒரு எம்பியை தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் தான்ங்கிற ஒரு மரியாதையில்
அது ஓடிட்டு இருக்கே தவிர பிரிக்கணும்னு நினைச்சா லாலு யாதவ் சொன்னார் என் பணத்தில் மீது தான் ஜார்க்கண்டை பிரிக்க முடியும்னு சொன்னார். லாலு இன்னைக்கு வெறிமைச்சாலை ஜார்க்கண்ட் தனி மாநிலம் மாட்டு அங்கே சிபு சோரன் ஹேமந்த் சோரன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார். முன்னாடி பாஜகவோட ரகுபீர் தாஸ் இருந்தார். ஸோ அந்த மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாம். நயனார் நாயந்திரன் அதில் சரியாக தான் சொன்னார். சசிகலா மேட்டில் தான் நயனார் நாயந்திரன் சொன்னது தப்பு தப்பாக பெரும் நம்ம சொன்னோம். ஏன் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதை கூட என் மேலே ஒரு இது பற்றி சசிகலா பற்றி எல்லாம் இது பண்ண மாட்டாருங்க கருத்தை கூட நம்ம அன்னைக்கு முன் வச்சோம். ஓகே, இப்போ வந்து மாநில பிரிப்புங்கிற சம்மந்தமாக கொங்கு நாடுன்னு தான் அவர் எல் முருகன் வந்து போட்டார். அப்புறம் எடுத்துட்டாரு என்றாலும் கொங்கு நாடு தான். இப்போ அண்ணாமலை அங்கே போட்டிருக்கிறது கொங்கு நாட்டுக்கு அண்ணாமலையை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும்னா அது ஆக்குதுக்கு பாஜக வந்து தயங்காது. இன்னும் சொல்லப்போனால் என்ன, அது கொங்கு நாடு வந்து பாஜக பக்கம் இருக்கும்னா பாஜக முதல்வர் அங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை, நாட் நவ்ங்கிறது தான் பிரச்சனையே தவிர அதிகாரம் இருக்குது எப்போ வேணாலும் பிரிக்கலாம். திட்டம் இருக்குது, மோடி அமித்ஷாவுக்கும் திட்டம் இருக்குது, பாஜகவினர் எல்லாத்துக்கும் அப்படி ஏதேனும் ஒரு முயற்சிகள் செய்தால் நாம் வளர்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு ஒன்றா இருந்தால் நம்மளால் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, ஆனால் ரெண்டாக பிரிச்சுட்டா ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. சரியா, அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்றா இருக்கும்போது தான் ஜெயலலிதா வந்து 30 சீட்டு பாஜக தலைமையில் வாஜ்பாய் தலைமையில் தூக்குனாங்க. கருணாநிதி வந்து வாஜ்பாய் தலைமையில் வந்து 27 சீட்டை தூக்குனார். 98-99 நடந்தது தான், நம்ம மறந்துட முடியாது. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் போலி பெரியாரிஸ்டுகள் சும்மா அவங்கள குறை சொல்லாண்டாம். அவங்களுக்கு வந்து மோடியை வந்து நீச் மோடியை வந்து எதிர்ப்பாங்க, கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாயை ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி போடுவாங்க. அப்படிப்பட்ட போலிகள் நிறைஞ்ச தமிழ்நாட்டில் மோடியால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியலை. உண்மைதான், மோடி வாஜ்பாய் தலைமையில் சாதித்ததை மோடி சாதிக்க முடியலை. இல்லை, அன்னைக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு ஓங்கி ஒழித்தது. இன்னைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க திமுக, ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்றது தான் ஆராசாவினுடைய ஆதங்கம். அதை சொல்கிறாரு, மோடி அமித்ஷா காலத்து பாஜக வேறு, அத்வானி வாஜ்பாய் காலத்து பாஜக வேறுன்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே. வேறு தான், சோனியா காந்திகிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோற்ற பிறகு ஆர்எஸ்எஸ் மானத்தை, இந்த நாட்டின் மானத்தை, தேசபக்தர்கள் மானத்தை காப்பாற்றினது மோடி தான். அல்லது சோனியாகிட்ட 3வது முறையும் தோற்றுருந்தா என்ன ஆகும், அந்த காப்பாற்றினது ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு தாயோட 3 பிள்ளைகளில் வீரமான திறமையான மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ள புள்ள தான் மோடிங்கிற புள்ள தான் அதை காப்பாற்றிச்சு. ஸோ அந்த வாஜ்பாய் அத்வானி பாஜக வேற தான், மோடிக்கு பாஜக வேற தான். இந்த தேசத்துக்கான தலைவன் மாநிலத்துக்கான உரிமையை கொடுக்கணும்ல சார், அதுதானே சார். மாநிலத்தில் சுயாட்சி வேணும்னு கேட்குறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேன்றாங்களா சார்? நீங்கள் சுயாட்சிக்கு பதிலாக தனித்தமிழ்நாடுன்னு ஒரு பிரிவினைவாதத்துக்குள்ளே போகிறீங்க. பேசலை ஆராசா, அதை சொல்ல மெத்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மோடி அமித்ஷா அவர்களே, எங்களை வந்து அந்த பாதைக்கு கேட்க விட்டு விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆதங்கத்துல சொல்றாரு. உங்களை ரெஸ்ட் ஆஃப் கொங்கல இருக்கவங்களன்னு அவங்க பிரிச்சு காட்டுறாப்புல நயனார் நாயந்திரன் கரெக்டாக தான் நயனார் நாயந்திரன் பேசுறாரு. முதல்ல இந்த 400 தொகுதி இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை போய் பிரிச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு டி கே சொல்லிருக்காங்க. டி கே இளங்கோட்டை கேட்டு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு 25 MB சூப்பர் ஃபுளோஸ், ஜெயலலிதா கிட்ட 37 MB இருக்க ஜெயலலிதாவையே பொறுப்பு கொண்டாற்ற நடையா நடக்க வச்சு ஜெயலலிதாவுக்கு இடம் எதுன்னு காட்டினது மோடி. அதனால ஸ்டாலின் மேலே மோடிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்காக டி கே இளங்கோவன் பேசுறது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப சர்வாதிகாரத்தனம்னு சொல்லுங்க, மோடி அமித்ஷாவின் சர்வாதிகாரத்தனம்னு சொல்லுங்க. அதிகம் இவர் நயனார் நாகேந்திரனே அந்த டோன்ல தான் சொல்றாரு, நாங்க நினைச்சா எதனாலும் பண்ணிருவோம் அப்படின்றாரு அவரு. அப்போ அது என்ன டோன்னது, அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தை எல்லாரும் தங்கள் ஆபத்துக்கு தான், அதிகார துஷ்பிரயோகத்தோடு செய்ய போறாங்களா இல்ல மக்கள் கிட்ட கருத்து கேட்க போறாங்களா? கட்சித்தீவை தூக்கி கொடுத்தாங்க, இந்திரா காந்திக்கு அதிகாரம் இருந்தது, என்ன பண்ணிட்டோம்? இல்லை எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறோம். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருந்தது, இந்திரா காந்தி அம்மையாருக்கு இன்டர்நேஷனலில் பேர் வரணும், இது ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல உறவு இந்தியாவுக்கு வரணும், கச்சத்தீவு தூக்கி கொடுத்துட்டாங்க, நம்ம மீனவர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு. ஏன் அதுக்கு பிறகு கூட 77 அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எம்ஜிஆர் அதிமுக கூட்டணிக்கு தான் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க வச்சிங்க. அப்புறம் 80லையும் அதே அதிமுகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டு தான் அந்த இடத்துல ஜெயிக்க வச்சிங்க, அது கூட நடக்கலை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அரசியல் லாபம் வரும்னா இன்டர்நேஷ்னல் ஃபேம் வரும்னு இந்திரா காந்தி செய்தாங்க. தங்களுக்கு அரசியல் லாபம் வரும்னா பாஜக ஏன் செய்யக்கூடாது? அவங்க அரசியல் லாபத்துக்காக இந்த நாட்டை ஒன்றா இருக்கிற இந்த தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் வேற என்ன விஷயம் இருக்குது சார்? மக்கள் எதிர்பார்க்குறாங்களா ரெண்டாக பிரிக்கட்டும், நமக்கு நிர்வாக வசதி வேணும், எங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்னைக்கு போகணும்னு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எங்கேயா பிரச்சனை எழுந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல படையாச்சி கேட்டார், வட தமிழ்நாடுன்னு கேட்டார் படையாச்சி. ஆமாம், அப்புறம் அவர் அந்த கோரிக்கை அப்படியே இருந்து அவர் தான் மொத கேட்டவர். அப்புறம் கோவைச்செழியன் கொங்கு நாடுன்னு கேட்டாப்புல, இப்போ பொங்கலூர் மணிகண்டன் தம்பி அவர் கேட்டுட்டு இருக்காப்புல. அடுத்தபடியாக டாக்டர் ராமதாஸ் வந்து சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சிறுசு தான் அழகுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், அவர் நீங்கள் 5 MLA உள்ள ஒரு கட்சி தலைவர் தானா, அவர் கணக்கு போட்டார் நமக்கு ஒரு 12 MLA வரும், யாருக்கும் மெஜாரிட்டி வராது, நம்ம வந்து தனிமாநில கோரிக்கையை முன் வச்சு அதை பெருசாக எடுத்துகிட்டு போகலான்னு அவர் நினச்சார். அது நடக்கலை, அதனால அவர் இப்போ அவர் பேசலை. அவர் அவருக்கு அரசியல்
நன்மைக்காக தான் அவர் குரல் கொடுத்தார். இப்போ அந்த நன்மை அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது அவர் குரல் கொடுக்கல, அவர் குரல் வந்து சைலண்ட் ஆகிடுச்சு, சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். அவர் நீங்கள் யாருமே கேட்கலன்னு சொல்ல தென் மாநிலம்னு டாக்டர் சேதுராம ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தார் இல்லையா, இப்படிப்பட்ட குரல்கள் அங்கங்கே ஒலிச்சிட்டு தான் இருக்குது. பாஜக பொறுத்தளவில் இன்றைக்கே கொங்குவை பிரித்தாலும் எடப்பாடி கையில் கொடுக்கணும் அந்த கவர்மெண்ட். அது என்ன பிரயோஜனம் எடப்பாடி இன்னொரு கட்சிக்காரங்கிட்ட கொடுக்கறதுக்கு? அதனால் அதை விரும்பலை. இது தான் இந்த புள்ளியை நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. மற்ற பாஜகக்காரங்க இந்த விஷயத்தை அணுகிறதும் வேறு, நான் அணுகிற முறையும் வேறு. நான் பாஜகவில் மோடியோட ஒரு வில்லிஷங்கிற முறையில் நான் என்னோட அணுகுமுறையும் வேறு. அந்த அணுகுமுறை தான் மோடி சைடில் இருக்குது. 2024 பார்ப்பாங்க, 2024 என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டுக்கு தக்கன அப்புறம் 2026 முன்னே அந்த இதை தனி மாநிலத்தை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க. ஏன் அவங்க இப்போ தமிழ்நாட்டை பிரிச்சிருவாங்க? 2024 ரிசல்ட்டை வச்சு சொல்கிறீங்க, 2024 என்ன ஒரு பெரிய வெற்றி இல்லை ஒரு கணிசமான வெற்றி கிடைச்சா அமைதியாயிடுவாங்களா? ஆமாம், விதர்பா சொன்னாங்க ஒன்று இங்கே மறுபடியும் மோடி கோபேக் மோடின்ற ஒரு அந்த 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 ஹேஷ்டாக்லேயே போச்சுன்னா சொல்லலையே இல்லை கோபேக் மோடி அந்த மனநிலையிலே மக்கள் இருக்காங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியல. அந்த மாநிலத்தை முதலமைச்சர் வந்து வரவேற்றார், கோபேக் சொல்லலையா? முதலமைச்சர் வந்து ஒரு இல்லை அவர் சொல்லலை, பட் ஜெயிக்க முடியலன்னா அந்த மாநிலத்தை பிரிச்சிருவாங்க. கோபேக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்லலைங்க, நீங்கள் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஸ்டாலின் சொன்னார். இல்லை சார், மக்கள் மனநிலை மோடிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றது தமிழ்நாடு தெரியும். பிபிசியினுடைய சர்வேவே சொல்லிச்சு மோடி எதிர்ப்பில் வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு டாப்பா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதே ஆட்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, எப்படி ஆல் இண்டியாவில் அதே ஆட்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, யோகியோட மோடிக்கு அதிக ஓட்டு வருங்கிறத சொல்லக்கூடிய முரசொலி தானே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வருவாருங்கிற அந்த கருத்து கணிப்பை எடுத்து போடுறாங்க. ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க எங்களுக்கு அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா மோடி 300 சீட்டு வருவாருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஸ்டாலின் தான் தமிழ்நாடுங்கிறத ஒத்துக்கிடல, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அது நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட 2019 இதைத்தான் நான் சொன்னேன். எங்கள் நாட்டுக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டான், மோடி வந்து எல்லா பிரிவு இந்துக்களுக்கும் பெரிய தலைவராக வருவார், தமிழ்நாடு ஸ்டாலின் வழி போயிடும் நம்ம சொன்னோம். இப்போவும் நாங்கள் அதை மறுக்கல. பட் ஒரு அரசியல் அரங்கத்தில் 2024 பிறகும் பாஜகவுக்கு இங்கே லாபம் இல்லை. அப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 6 முன்னாடி கொங்கு தனி மாநிலமாக பிரித்து அங்கே வந்து கவர்னர் ஆட்சி போட்டு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உடனே அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்கணும், அதே போல் இன்டெலெக்சுவல் கிட்ட கருத்து கேட்கணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல சார். அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம் ஆதேஷ். செட்டப் தான் இவங்க எல்லாமே செட் பண்ணிக்கிறதுனா உங்கள் வசதிக்கு எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க. லல்லு சேலஞ்சை மீறி ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? லல்லுவோட பெரிய லீடராங்க தமிழ்நாட்டில் சார். மற்ற மாநில போராட்டம் அரசியல் வரலாற்று மக்களின் போராட்டம் வரலாற்றுல அரசியல் வரலாற்றுல அத்வானியை கைது பண்ணி கண்ணை என் கனவுல வந்து சொன்னா அத்வானியை கைது பண்ணின்னு அத்வானியை கைது பண்ண லல்லுவோடையா பெரிய வீராதி வீரர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க? எல்லாத்தையும் மக்கள் சார், மற்ற ஸ்டேட் போராட்டத்தின் வலிமையும் தமிழ்நாட்டு மக்களின் போராட்டத்தின் வலிமையும் ரொம்ப பெருசு. ஜல்லிக்கட்டு பார்த்தோம்ல, இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் நாம் தமிழர் கட்சி தான் பிரிக்க கூடாதுங்க. திமுகவை வந்து பிரிக்கலாம், பிரிச்சாலும் நாங்க தான் வருவாங்க. பிரிக்கலாம்னு சொல்லலாம், என்ன அர்த்தம்? ரெண்டு இடத்துலயும் தாமரம் மலராது, திமுக தான் வரும்னு திமுக ஒருத்தர் சொல்றாங்க. அவர் பிரிக்கலாம் டி கே அர்த்தம் தான், இன்ஃபைட் மீனிங்கா தானே? பிரிச்சாலும் நாங்க தான் வரோம், பிரிக்கலாம்னு தானே அர்த்தம். ஏன்னா அவரு தெரியும், அவர் எம்பி. நீங்க ஏதோ திமுக ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டை பிரிக்கலாம்னு சொன்ன மாதிரி நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லல. ஸ்டாலினுக்கு மோடிக்குள்ள மரியாதையை நான் அக்செப்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு மோடி சப்போர்ட்டருங்க நான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது நான் வெளிப்படையா என்ன இருக்கு சார், அஜெண்டா என்னன்னு தான் நான் கேட்கறேன். அதாவது நீங்க டாக்டர் சேதுராமன் கேட்டதை சொல்றீங்க, கோவிசலியன் கேட்டதை சொல்றீங்க, அதெல்லாம் வந்து அவங்க என்ன என்ன திட்டத்துக்காக கேட்டாங்கன்றதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. இவங்க இவங்களுடைய சொந்த லாபத்துக்காக, இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்க கேட்கற மாதிரி 24 ஒண்ணுமே பிஜேபிங்கலன்னா கண்டிப்பா பிரிப்பாங்க அப்படின்னு. ஆமா, விதர்பா வந்து எங்களுக்கு மகாராஷ்டிரா பாஜகவுக்கு நல்லா வந்துட்டு விதர்பா விட்டுட்டாங்க. ஜார்க்கண்ட் தனியா பிரிஞ்சா அன்னைக்கு பீகார்ல ஒண்ணும் லல்லு ஒருவேளை ஸ்டாலின் வந்து அவரை ஈடிக்கு கூப்பிட்டதில் ஸ்டாலின் வந்து அந்த ஆர்வம் தெளிச்சார். இது கூட கருத்து கூட்டம் எங்களுக்கு தெரியல, அதை விடுங்க, கண்டு அவங்க மனசில் அது படாது. நம்ம வந்து ஸ்டாலின் கலத்தி விட நினச்சாலும் கூட ஆதரவு தெரிவிக்காருன்னா அங்கே இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம விருப்பத்துக்கு மாறானது தான் அது. பட் நம்ம அதை தான் பதிவு பண்ணி நம்ம சொல்கிறது கரெக்டாக வரணுங்கிறது தரவுகளோட பேசுவோம். ஆனால் பினராயி விஜயன் வந்து இடி எழுத்து போடலைன்னு ராகுல் வந்து விஜயன் வீட்டுக்கு ஏன் இடி போகலைன்னு பேசுகிறாரு. அதை இன்றைக்கி வந்து சிபிஎம் தோழர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறார். ஸோ ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் வந்து ஒரு எதிர்கட்சிகளையே பலகீனப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இங்கே இருந்துகிட்ருக்கு.
எனிவே இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தெளிவாக இருக்குது, நம்ம அதை பார்த்துக்கலாம். கம்யூனிஸ்ட் வேணால் எங்கேயாவது அதுவும் திமுக கூட நின்றுடுவாங்க, அது கூட காங்கிரஸ் கூட முரண்பட்டாலும் திமுக கூட நின்றுடுவாங்க. ஸோ அதுவும் செட்டில்டு தான் பார்க்குறேன். அப்போ அடுத்த கட்டம் வந்து 2019 ஒரு சீட்டு கூட வரல, ஒரு சீட்டு தான் வந்து இல்லையா. ஏடிஎம்கே வந்து அவர் ரவீந்திரநாத் எடப்பாடியால் ஜெயிக்க முடியல, பன்னீரால் ஜெயித்தார். பட் எடப்பாடி ஆவரேஜ் ஓட்டு 35 கிட்ட வாங்கிட்டார். ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். ஸோ இந்த சூழ்நிலையை வந்து பாஜகவுக்கு ஒன்றும் தேராதுன்னு சொன்னால், அது சரியான சூழ்நிலை அமையலைன்னா, தத்ராத்திய கோத்திர கவுல் பிராமணர் மண்ணாக தான் இந்த தமிழ் மண் இருக்கும்னு சொன்னால், அந்த தமிழ் மண்ணை ரெண்டாக பிரித்தா என்ன? நாங்கள் வந்து எங்களை ஆதரிச்சிங்கன்னா கொங்கை நாங்கள் வந்து ரெண்டாக பிரித்து தருவோங்கிறதே ஒரு கோரிக்கையாக வச்சு கூட பாஜக கொங்கலை முன்னெடுத்து போகலாமல், முருகன் ப்ளஸ் அண்ணாமலை அது முன் ப்ளஸ் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அவங்க பாஜக பக்கம் இருக்காங்க, நாயர் தெலுங்கு நாயுடு ஒக்காலிகா குறும்பக்கவுடா இவங்கெல்லாம் 24 மணி செட்டியார் இவங்களெல்லாம் பாஜக லிங்குஸ்டிக் இந்துஸ்ன்னு பிடிச்சிட முடியும். ஸோ அருந்ததியர் கொங்கு வேளாளர்னு அதை பிடிச்சி ஒரு இதை ஏன் பாஜக பண்ணக்கூடாது? 2024 அந்த மாதிரி பிரிக்கணும்னு நினச்சி போராட்ட காலமாக மாறினது, போராட்டம் வன்முறையாக மாறின வரலாறுலாம் நம்ம பக்கத்து ஸ்டேட்லலாம் நடந்திருக்குல்ல, அதுக்கு பிறகு பிரிச்சிருக்காங்க, அது வேணா உண்மை. ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கும் போது என்ன பெரிய வன்முறை? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இங்கெல்லாம் நடத்தணும்னு திட்டமிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ, இப்போ அதற்கான தேவை என்ன எழுந்திருக்கு? மக்கள் வந்து வீதியில் இந்த மாதிரி எங்களை தனி ஸ்டேட் பிரிச்சு விடுங்க அப்படின்னு இங்கே கொங்கு மண்டலத்திலேயே கேட்கறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கேட்கறாங்களா சார்? மக்கள் சொல்லியிருக்காங்களா? 2014 19 தமிழ்நாடு ஆதரவு இல்லாமல் தான் பாஜக ஆட்சி அமைஞ்சது. மீண்டும் 24 அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அது பிறகு தமிழ்நாட்டில் வளரணும்னா பீகாரை பிரித்தது மாதிரி ஏன் தமிழ்நாடு பிரிச்சா? பிஜேபிக்கே ஓட்டு போடாத மக்கள், அவங்களை ஜெயிக்க வைக்காத மக்கள் ரெண்டு மாநிலமா பிரிக்கிறதுக்கு மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா மக்கள் அதை ஒண்ணு எதுக்க போறது இல்ல, சட்டத்துல இடம் இருக்கு, பிரிச்சா பிரிச்சதுதான், அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்போம், இவன் இங்கதான் வாழ்ந்துட்டு இருப்போம், அதுல ஒண்ணும் உடனே அங்க வந்து யாரும் தீய குளிச்சிட போறது இல்ல. ஓகே ஃபைன், கொங்கு வந்து அதிக வரி கட்டுது, கொங்கு வளரவும் பாங்க. இந்த பஞ்சாப் காலிஸ்தான் கேட்கும் போது நாங்கள் இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி கொங்கு வந்து நாங்கள் தான் அதிக ரெவன்யூ வந்து கொடுக்குறோம், அதனால் எங்களை தனியாக பிரித்தா இன்னும் எங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு கொங்குலோட மக்கள் கருதுவாங்க. அது வந்து பாஜக செய்துன்னு சொன்னால் அண்ணாமலை முருகன் அந்த டீமுக்கு வந்து பாஜகவுக்குள்ள வானதி சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் இருக்காங்க, நம்ம பழைய ஆட்கள் தான், வானதியெல்லாம் ஏபிவிபியிலேருந்து வந்தவங்க, சிபிஆர் நம்ம நண்பர், தேசிய இயக்கத்தில் சேர்ந்த ஒரு தோழர், இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து கொங்கில் பாஜகவை 26 பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க உழைக்கலாம், அந்த கொங்கு தனி மாநிலங்கிறது கூட ஒரு ப்ளஸ்ஸாக வரலாம். இங்கே என்ன சூழ்நிலை சார்? மொழிக்காக இங்கே வந்து தீக்குளித்த வரலாறு இருக்குது, மொழிக்காக மொழி எதிர்ப்பில் வந்து போய் தண்டவாளத்தில் தலை வைத்த வரலாறு இருக்குது. இந்த வரலாறுலாம் திமுகவுக்கு தானங்க லாபம் வந்திருக்கு, பாஜகவுக்கு லாபம் வரலாங்க. அப்போ அதை டைல்யூட் பண்ணி பிரிக்கிறது தேவைன்னா பிரிக்க தானங்க செய்வாங்க. நாம் கூட உடனே பிரிக்கணும்னு சொல்ல, 2026 முன்ன ஒரு 6 முன்ன கவர்னர் ஆட்சி போட்டு தான் பிரிக்கிறதுக்கு தான் அது ஒரு வாய்ப்பு சரியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலினுக்கு ஆளுமையில் உள்ள இதை இப்போ ஒன்று நம்ம ரப்பண்ணாண்டாங்கிறது தான் அங்கே டெல்லி தகவலுங்கிறது என்னுடைய பார்வையில் எனக்கு கிடைக்கக்கூடிய செவிவழி செய்திகள். தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்கான சாத்தியம் இருக்கா? முதல்ல பீகாரை ரெண்டாக பிரிக்கிறதுக்கான சாத்தியம் இருந்ததா? உத்தரகாண்ட் தனியாக பிரியதுக்கான சாத்தியம் இருந்ததா? சத்தீஸ்கர் தனியாக பிரியதுக்கான சாத்தியம் இருந்ததா? சரி இல்லைல்ல. அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு அதெல்லாம் பிரிஞ்சது இல்லை, அதே மாதிரி பிரிக்கிறதுக்குள்ள அதிகாரம் இருக்குது, பிரியலாம். இந்த நாட்டை உடைக்கணும் துண்டாடணும்னு மட்டும் நினைக்கிறது என்ன மாதிரி ஒரு வாதம்? வளர்ச்சி அதே போல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் உடைஞ்சிருக்கிறத ஒட்ட வைக்கிறது இதுதானே சார் நம்ம அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை தானே சார் ஆசைப்படணும்? உங்கள் சமூக நீதி காவலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்லே அவர் தலைவர் டாக்டர் ராமதாஸ், அவர் சிறுசு தான் அழகானதுன்னு உங்கள் ஊரில் தானே சொன்னார். சரி இல்லை, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது கொஞ்சம் கேப் விட்டுறாரு, எப்பவுமே அதை சொல்கிறார் அவர்கள். அதுக்கு பிறகு அதுக்கு அவர் கோரிக்கையை வந்து பெரிய அளவுக்கு அவரே கொஞ்சம் வலு சேர்த்து கொண்டு போகிறதில்ல, ஆனால் அதை எப்பவுமே இருப்பில் வச்சுட்டே இருக்காரு. பட் அவர் அது எதற்காக கேட்குறாருன்ற வாதத்தையும் நீங்கள் வைக்கிறீங்க, ஒவ்வொரு முறையும் வைக்கிறீங்க. பிஜேபியை பற்றி அவரே சொல்லியிருக்காரு சார், அது வந்து ஒன் வே ரூட்டு, அதுக்குள்ளே போல போனால் மறுபடியும் திரும்பி வரமாட்டான், நம்ம கட்சிக்காரங்க யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். அப்போ பிஜேபி முன்னெடுக்கிறது எப்படி டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள? ராமதாஸ் ஏற்கிறாரு ஏற்றுக்கிடல, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது, 2024 ஃபுல் மெஜாரிட்டி டெல்லியில் மோடி வருவாருங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஸ்டாலினுக்கே தெரியுது. அதனால தான் இப்போ அகில இந்திய அளவில் போய் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கிற வேலையெல்லாம் ஸ்டாலின் விட்டுட்டாரு. அது மம்தாவே இப்போ முர்மு என்கிட்ட முதல்ல கேட்டிருந்தா ஆதரிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, மாயாவதி ஆதரிக்கிறாங்க, இவர் ஜெகன் ஆதரிக்கிறாப்புல, நவீன் பட்நாயக் ஆதரிக்கிறாப்புல, சுமன் சோரன் அவங்க ஆதரிக்கிறாப்புல, அகாலிடல் ஆதரிக்கிறாப்புல ஆதரவு வந்து டெய்லி பெருகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 60% ஓட்டுக்கு மேலே முர்மு வருவாங்கன்னு இருக்குது. இதுவே வந்து மீண்டும் மோடி வந்து 300 சீட்டுக்கு மேலே வந்துடுவாருன்னு தெரியுது. கம்யூனிஸ்ட் கூட ஒம்பெடுத்துட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி, 50 சீட்டு தான் இந்தியாவிலே அவங்களுக்கு தேரும். ஸோ தமிழ்நாட்டில் அதில் ஸ்டாலின் ஆதரவில் 8-10 சீட்டு தேறிடலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள மூணாவது முறையும் ஒன்றும் இல்லைன்னா மாத்தி யோசிக்கல என்ன தப்பு இருக்கு? இல்லை, இவங்க ரெண்டா மூன்றா உடைக்கணும்னு நினைக்கிறது, 50 மாநிலங்களாக பிரிக்கணும்னு நினைக்கிறது, இவர்கள் பக்கம் எல்லாமே சாதகமாக இருக்குது சார். முர்முவை வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தால் ஆதரிப்புன்னு சொல்கிற மம்தா பானர்ஜி இருக்கிற இதனால தானும், அதே போல் கம்யூனிஸ்ட்களை உட்காந்து எதிர்த்து கொண்டிருக்கிற ராகுல் காந்தினால் தான் எதிர்கட்சியின் வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் உட்காந்து நாடு பூரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபி. ஸோ இந்த பக்கம் மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியின் வலிமை இல்லாத சூழ்நிலை, பாஜக தனக்கு என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அதான அதான உண்மை. நம்ம அசுரபலத்தில் இருக்காங்க, சட்டத்துக்கு உட்பட்டு அதை செய்கிறாங்க. பார்க்கலாம் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படின்ட்டு. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இதை ஏற்றுக்குமா? அது மாதிரி தமிழ்நாடு ரெண்டாக பிரியுதுன்னா எனக்கு ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? எனக்கு தெரியும் போது ராமதாஸ் சொல்லும்போது நாம் தமிழர் சீமான் கடுமையாக ஏற்றாரு, கடுமையான வார்த்தைகளை ஏற்றாரு. ஸ்டாலின் அதை ஏற்றாரு. ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டாங்க, மற்ற எந்த கட்சிகளும் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது, டிஃபன் பட்டை வச்சு தான் சொல்கிறேன். 2024 பிறகு உள்ள சூழ்நிலை வச்சு தான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு வாய்ப்பை தான் நான் சொல்கிறேன். 2026 முன்னே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே கவர்னர் ரூல் போட்டு பாஜகவுக்கு நன்மை வரக்கூடிய அளவுக்கு கொங்கு தனிமல்லமாக பிரியதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் வந்து தமிழ் மண்ணில் இருக்கத்தான் செய்து, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய விளைவுகள் ஒன்றும் ஏற்பட்டு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு லாபம் தான். கொங்கு தனி மாநிலமாக இருந்ததுன்னா 2016 கலைஞர் சீஃப் மினிஸ்டராக வந்திருப்பார். ஏன்னா அந்த டிஃபரன்ஸை வந்து கொடுத்தது, ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது கொங்கு தான். கொங்கு தனி மாநிலமாக இருந்திருப்புனா ஐயா மூப்பனார் மாட்டு சக்தியாக வந்திருப்பார். கொங்கு தான் ஜெயலலிதாவை தூக்கி விட்டது. இந்த மாதிரிப்பட்ட பல இதுகளை வந்து கொங்கு செய்திருக்கு. கொங்கு வந்து யாருக்கு? திமுகவுக்கு வந்து சப்போஸ் திமுக கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் 2/3 வரும்னு சொன்னால் கொங்கும் சேர்த்து வர்றது திமுகவுக்கு லாபம் தான். திமுக ஒரு 48% வரும்னா கொங்கு இல்லைன்னா திமுக 52% அதாவது சீட்டு எடுத்து ஆட்சிக்கு வந்துடும். ஸோ ஸ்டாலினும் அதை ரொம்ப ஒன்றும் பெருசாக கொங்கு அலட்டிக்க மாட்டார். பார்ப்போம், அண்ணாமலையா, செந்தில் பாலாஜியா, எடப்பாடி பழனிசாமியா, ஜோதி மணியா, அல்லது சீமான் இருக்கக்கூடிய ஒரு செங்குந்தரா, யார் கொங்கு முதல்வருங்க தான் 2026 பார்ப்போம். பார்க்கலாம் சார். நிறைய வியூ சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கிறது நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? மத்தியில் இருக்கவங்களுக்கு தொடர் ஏமாற்றங்கள் தந்துன்னா சர்வ வல்லமை படைச்சவங்க அதை செய்ய தயங்க மாட்டாங்க. உங்களுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? உங்க பார்வையில் ஒரு தமிழ்நாட்டின் பிரஜை சார், நீங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் இப்ப போகாண்டாம் மாதேஷ். அரசியல் தான் எல்லாம் தீர்மானிக்கும். அதே தான் மாதேஷ், நான் சொல்றேன். அதான் நான் இஃபன் பட்டு வச்சு நான் சொல்றேன். 24 மேல உள்ள சூழ்நிலையை வச்சு பார்ப்போம். யாரு கொங்கல சீஃப் மினிஸ்டர்? அண்ணாமலையா, செந்தில் பாலாஜியா, எடப்பாடி பழனிசாமியா, ஜோதிமணியா, அல்லது வந்து நாம் தமிழர்கள் ஒரு செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரா? யார் சீஃப் மினிஸ்டர்? பார்ப்போம், பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு.